ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஃபார்ம்ஸ். இந்த வாட்டி நமக்கு பார்த்திங்கன்னா சீசன் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் எல்லா ஆஃப்லைன் பயர்ஸையுமே ப்ரீடிங்க்கு போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருந்து, ஆவரேஜாக பார்த்தா எல்லா பயர்ஸ்லேயுமே நம்ம மூணு சிக்ஸை காப்பாற்றி எடுத்துட்டோம். அதுவே தாராளமானது தான். இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு எப்படி போகுது, எந்த ரேஞ்சில் போகுதுன்னெல்லாம் தெரியல. ஆனால் கண்டிப்பாக போகணுன்னு நம்பிக்கையில் நம்ம ப்ரீடிங் போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் ஃபிஷர் ஆஃப்லைன் பேபிஸ். இதோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபிஷர் ஆஃப்லைனும் க்ரீன் ஃபிஷர் ஸ்ப்ளிட் பர்ப்ளூ ஆஃப்லைன். இதுக்கு வந்திருக்க மூணு சிக்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, இந்த பேரோட பேரண்ட் மேல் பேர்டு அடி வாங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த மூணு பேபிஸ் பர்ப்ளூ ஸ்ப்ளிட் கேரி பண்ணுமா கேரி பண்ணாதா எப்படின்னு தெரியலை, ஆனால் அவைலபிளாக இருக்குது. முழுமே மற்றபடி ரம்பு மார்க்கிங், ஹெட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்ன பேச்சஸ் இருக்குது, அது கூட மோல்டிங்லாம் மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ யூவிங் ஆஃப்லைன். இதோட பேரண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பேர்டு பார்த்திங்கன்னா யூவிங், ஃபீமேல் பார்த்திங்கன்னா கோபால்ட்டு ஆஃப்லைன், நார்மல் ஆஃப்லைன் தான். இதில் பார்த்திங்கன்னா மேல் பேர்டு டிஎஃப் யூவிங் ஆனால் நமக்கு கிடைச்ச எல்லா சிக்குமே யூவிங் சிக்ஸாக வந்திருக்கு. இதுலேயுமே பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்கு. ஹெட் குவாலிட்டியுமே ஒஸ்ட்டுன்னு சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது. டாப் குவாலிட்டியும் இல்லை, நல்லா கிளியராக தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்ன்ஸ், ரம்பு மார்க்கிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஆஃப்லைன் தான். மூணுமே ஒரே பேரண்ட் தான். நம்ம இதையுமே சேலுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. இதோட பேரண்ட்ஸுமே ஒரு சின்ன லெக் இன்ஜுரி கூட சொல்லியிருந்தேன், ஸ்ப்ளைன் லெக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. அதில் நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதுவுமே தெரியும். இந்த சிக்ஸுக்கு எதுவுமே அந்த ப்ராப்ளம் வரல, நல்லபடியாக தான் இருக்குது. அந்த பேரண்ட்ஸுமே நல்லா ஃபீட் பண்ணி நல்லபடியாக எல்லா சிக்கையுமே நெஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய இது தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளூ ஆஃப்லைன் மேல், கோபால்ட் ஆஃப்லைன் ஃபீமேல் பெயரோடது. இந்த பெயரில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கோபால்ட்டு ஆஃப்லைன் சிக்ஸும் ஒரு ப்ளூ ஆஃப்லைன் சிக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பேஸ்டல் ஆஃப்லைன் சிக். இந்த நாலு சிக்குமே ஒரே பெயரில் உள்ளது தான். நாலுமே நல்லபடியாக இருக்குது, நாலுமே நல்ல கிளியர் ரெட்டு பேட்ஸ் தான். இதுவுமே மேல் ஃபீமேல் அவைலபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த எந்த பேட்ஸுக்குமே நான் டிஎன்ஏ போடலை. முடிஞ்ச வர ஏதாவது டிஎன்ஏ இல்லாமலே சேல் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன். ஏதாவது தேவை இருந்தால் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல விலையெல்லாம் அனுசரித்து தரலாம். டைரெக்டாக ஃபோன் பண்ணிடுங்க, மெசேஜோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த லூட்டினோ ஆஃப்லைன் ஃபீமேல், லூட்டினோ ஸ்ப்ளிட் ஆஃப்லைன் மேல், இந்த பேட்ஸ்லேருந்து இந்த வாட்டி பேல் கலரில் ரெண்டு ஆஃப்லைன்ஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல கிளியர் ஹெட்டாகவும் நல்ல ரம்பு மார்க்கிங்கோடையும் வந்திருக்கு, நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. பேஸ்டல் ஆஃப்லைன்ஸ் இதுவுமே தேவைப்படுறவங்க டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.